ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி நம்ம வீட்டிலே சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்டிலையே. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதோட ரொம்ப மனமாகவும் இருக்கும். நீங்கள் கிச்சனில் ஒன்ஸ் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் கிச்சனில் அது ஒன் டே ஆனாலும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதை சூடு பண்ணும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்க 20 நெல்லிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெல்லிக்காய் சேர்த்த உடனே கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோன்னா போதும், நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். நெல்லிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி போட்டு ஆற வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்போ நெல்லிக்காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டில், இது நல்லா ஆறட்டும். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் இதே மெத்தடில் செஞ்சு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணணும்னு கிடையாது, வெளியிலே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இதை இப்போது நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நான் 20 நெல்லிக்காய் எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு 3 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமான நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற அளவு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அதே மாதிரி கடுகு சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் இப்போது நம்ம செவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம வந்துட்டு இது வறுத்துட்டு நெல்லிக்காய் ஊறுகாயில் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய். இது நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா செவந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கடுகு வெடித்து வரும். கடுகு வெடித்து வர ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வெந்தயம் நல்லா செவந்து வந்திருக்கு, கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கூட கிடையாது, ஓரளவுக்கு நர நரன்னு அரைச்சா கூட போதும். இதை பொடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அடுப்பில். கடாயை வச்சு நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஊறுகாய் செய்யும் போது நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வெடித்ததுக்கப்புறம் மிக்ஸ்டு கருகப்பிள்ளை போட்டிருக்கேன், ஒரு கொத்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். கருகப்பிள்ளையை வந்துட்டு ஒரு டவலில் வச்சு அந்த ஈரத்தை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா நெல்லிக்காயும் இதில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. எல்லா சைடும் நல்லா கிளறி விடுங்க. நெல்லிக்காவை நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. நெல்லிக்காய் ஊறுகாயில் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருந்த அளவு எனக்கு கரெக்டாக இருந்தது. கரெக்டான காரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதை கலர்னதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் 1/2 ஸ்பூனு. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயத்தையும் கடுகையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோன்னா போதும், ஊறுகாய் நமக்கு ரெடி ஆகிடும். ஊறுகாயில் ஆட் பண்ண மசாலா எல்லாமே உங்களுக்கு ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கிட்டால் போதும். அப்பப்போ நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. லேசான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கனமான பாத்திரம்னா நம்ம அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டோம்னா போதும்.
இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் வந்து நல்லா மேலே எழும்பி வரும். இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஊறுகாய் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.